நான் கவனி, ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாயுயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கூம்பின் உயரம் ஆரம் எவ்வளோடா கண்ணா? ஆரம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர் ரைட்டா? சாயுயரம், சாயுயரம்னா என்னது? எல். சாயுயரம் எவ்வளவு? 13 சென்டிமீட்டர். என்ன கேக்குறாங்க? நேர்வட்ட கூம்பின் உயரம், நேர்வட்ட கூம்பின் உயரம். இப்ப பாருங்களேன், இந்த உயரம், ஆரம், சாயுயரம், இந்த மூணையும் சேர்த்தா என்ன உருவம் வருது? என்ன உருவம்டா கண்ணா வருது? செங்கோண முக்கோணம். என்ன உயரம் வருது? செங்கோண முக்கோணம். அப்ப நம்ம பித்தாகரஸ் தேற்றம் ஞாபகத்துல இருக்குதா? இல்லாட்டினாலும் இப்ப பாரு, ஒரு செங்கோண முக்கோணத்தில், ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ரைட்டா? ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம், கர்ணம் என்னடா கண்ணா? எல். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின், மற்ற இரு பக்கங்கள் என்ன? ஹெச்சும் ஆறும். மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதான் பித்தாகரஸ் தியரம் தேற்றம். புரிஞ்சுதா புரியலையா? இப்ப நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? ஆக்சுவலா இது இப்படி வந்திருக்கா, இது இன்னொரு விதமாவும் எழுதலாண்டி கண்ணு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா, இங்க கவனி, ஹெச் ஸ்கொயர்டை இங்க வச்சுக்கலாமா? இங்க என்ன இருக்குது? எல் ஸ்கொயர்டு இருக்கு. இந்த பிளஸ் ஆர் ஸ்கொயர்டு இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? மைனஸ் ஆர் ஸ்கொயர். அப்ப ஹெச் ஸ்கொயர் கேட்டா, ஹெச் கேட்டா என்ன வரணும்? ஹெச் ஸ்கொயர் போது எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதுவே ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னா என்ன பண்ணணும்? எல் ஸ்கொயர்டு இந்த பக்கம் இருக்கு, இருக்கா இல்லையா? ரைட்டா? இங்க ஆர் ஸ்கொயர்டு அப்படி இருக்கு. அப்ப இந்த ஹெச் ஸ்கொயர்டு இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஹெச் ஸ்கொயர். கரெக்டா? புரியுதா புரியலையா? இதுல நல்லா கவனிக்கணும். எல் ஈக்குவல் டு, புரியுதா? எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். அப்ப எல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ரைட்டா? அதே மாதிரி அடுத்தது, ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு எது வரணும்? நல்ல கவனி, எல் தான் வந்து மிகப்பெரிய பக்கம். அந்த மிகப்பெரிய பக்கம் கேட்கும் போது மட்டும்தான் கூட்டல், மத்த ரெண்டு பக்கமும் கேட்டா என்ன வரணும்? கழித்தல். எதுல இருந்து கழிக்கணும்? மிகப்பெரிய பக்கத்தினுடைய வர்க்கத்துல இருந்து கழிக்கணும். எல் ஸ்கொயர் மைனஸ் இங்க ஹெச் கேட்கறதுனால கண்டிப்பா இங்க என்னதான் வரும்? ஆர் தான் வரும். அப்ப ஆர் ஸ்கொயர். அப்ப ஹெச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் டக்குன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். ஏன்னா ஆர் தான் கேட்கறாங்க, பெரிய அளவு என்னது? எல், சாயுரம். அப்ப எல் ஸ்கொயர் மைனஸ் இங்க ஆர் வரனால கண்டிப்பா இங்க என்னதான் வரும்? ஹெச் தான் வரும். அப்ப ஆர் ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். புரிஞ்சுதாடிக்கணு. அதனால இது மாதிரி ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா டைரக்டா நீங்க போட்டலாம். என்ன கேக்குறாங்க? உயரம் தானே கேக்குறாங்க. இப்ப ஹெச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்னது? எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். எல் எவ்வளவு? 13. எல் எவ்வளவு அடிக்கணும்? 13. அப்ப 13 ஸ்கொயர் மைனஸ் ஆரம் எவ்வளவு? 5 ஸ்கொயர். ரைட்டா? ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் எவ்வளவு? 169. நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதுவும் 13 × 13 வந்தா ரொம்ப எளிமை. இந்த 1ஆம் இலக்கத்தை எடுத்துக்கோ, 3, 9 ரெண்டையும் பெருக்கு, மறுபடியும் இது ரெண்டையும் கூட்டு, 1ஆம் இலக்கத்துல இருக்கக்கூடியது கூட்டு, 3ஐ 3ஐயும் கூட்டினா 6, இந்த ரெண்டையும் பெருக்கு, ஓரம் 1, 107. இல்ல நீங்க எப்போதும் போல பெருக்கி போடுறதுனால போடு. மைனஸ் என்னது? 25. இப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும். 9ல் 5 போச்சுன்னா 4, 6ல் 2 போச்சுன்னா 4, அடுத்தது என்னது? 1. அப்ப √44. √44 வர்க்க மூலம் என்ன? 12. தெரியலன்னா கண்டுபிடிங்க இங்க. ரைட்டா? என்னது இதெல்லாம் மனப்பாடமா தெரியணும்னு சொல்லியிருக்கேன். 20 வரைக்கும் கண்டிப்பா மனப்பாடமா தெரியும். கடைசியில இருந்து என்ன இருக்கணும்? 2, 2. அப்ப ஓரோன் 1. ரைட்டா? அடுத்தது எதை இறக்கணும்? 4, 4. இதை எதால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். இதை எதால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். இப்ப போட்டு பாருங்க, 2, 2, 2, 2, 4 2, 2, 4 வந்துருச்சா? வர்க்கமூலம் கண்டுபிடிச்சாச்சா? அப்ப எத்தனை சென்டிமீட்டர்?
பன்னெண்டு சென்டிமீட்டர். அப்ப எது ஆன்சர் நமக்கு? ஆன்சர் கரெக்டா? புரிஞ்சுதா புரியலையா? வேற விதமா எப்படி மிஸ் செய்யலாம் அப்படின்னீங்கன்னா, நல்லா கவனி, எனக்கு இந்த மாதிரி ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் வராது, ஆனா இது ஞாபகத்துல இருக்கும் அப்படின்னாலும் இதையே செய்யலாம். எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். புரிஞ்சுதா அடிக்கன்னு? இப்ப என்ன பண்ணி, இப்ப ரூட் போடாதீங்க, ரைட்டா? எல் ஸ்கொயர், எல் கட்டுல என்ன அப்ளை பண்ணலாம், பதிமூணு, பதிமூணு ஸ்கொயர். ஹெச் தான் கேக்குறாங்க, அதனால ஹெச் ஸ்கொயர் வச்சுக்கோ. பிளஸ் ஆரம் எவ்வளவு, ஆர் எவ்வளவு, அஞ்சு, அஞ்சு ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணலாம், ஹெச் ஸ்கொயர் இங்க வச்சுக்கலாமா? அப்ப இங்க என்ன வரும், பதிமூணு ஸ்கொயர். இந்த பிளஸ் அஞ்சு ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும், மைனஸ் அஞ்சு ஸ்கொயர். புரியுதா? அப்ப நல்லா கவனி, அடுத்தது ஹெச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன வரணும், பதிமூணு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர். புரியுதா? ஹெச் ஈக்குவல் டு பதிமூணு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர். அப்ப எப்போதும் போலதான், என்னது, நூத்தி அறுபத்தி ஒன்பது மைனஸ் இருபத்தி அஞ்சு. அடுத்து என்னது, ரூட் நூத்தி நாப்பத்தி நாலு, என்னது, பன்னெண்டு சென்டிமீட்டர். புரிஞ்சுதா அடிக்கணும்? அதனால இது ஹெச் ஈக்குவல் டு தெரியாத குழந்தைங்க, இது தெரியும் அப்படின்னா இதுல இருந்தே நீ இந்த கணக்கை செஞ்சிடலாம். இது வந்து மாற்று முறை, இப்படியும் செய்யலாம் இல்ல இப்படியும் செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உனக்கு எது வசதியோ அதை கரெக்டா செஞ்சுக்கோ. இப்ப படிக்கும்போது இந்த பித்தாகரஸ் தேற்றம் கண்டிப்பா ஞாபகத்துல வரணும், ஏன்னா எல் வந்து பதிமூணுன்னு கொடுத்துருக்குறாங்க, ஆரம் வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம இது ரெண்டையும் வச்சு என்ன கண்டுபிடிக்க போறோம், ஹெச் கண்டுபிடிக்க போறோம், சரியா? அதனால இது செங்கோணம் முக்கோணம்ன்றது புரிஞ்சுட்டு அந்த கணக்கை கரெக்டா செஞ்சிருவீங்க.